காலங்காலமாக கால்களால் தறிகளை இயக்கி நெசவு செய்யப்பட்டு வரும் நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நெசவாளர் காரப்பன் கைகளால் மட்டுமே இயக்கும் தறியை வடிவமைத்துள்ளார். பொதுவாக கைத்தறியில் நெசவு செய்ய கையும் காலும் அவசியம். காலால் மிதி பலகைகளை மிதிக்கும் போதுதான் நெசவு இழைகள் மேலும் கீழுமாக செல்லும். அப்போதுதான் நெசவு செய்ய முடியும். இந்த வகையான தறிகள் மட்டுமே காலங்காலமாக இருந்து வரும் நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகையைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் காரப்பன் இரண்டு கால்கள் இல்லாதவர்களும் கைத்தறியில் நெசவு செய்யும் புதிய தறியை வடிவமைத்துள்ளார். நெசவு தொழிலோட பொருளாதாரம், வாழ்க்கை தரம், அவங்களுடைய நடைமுறை, இதில் என்னென்ன சிக்கல், என்னென்ன வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தலாங்கிறத பற்றியெல்லாம் யோசித்து இப்போ ஒரு தறி ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த தறிக்கு பேசிக் வந்து ரெண்டு காலம் இல்லாதவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த பெடல் போட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க, அந்த தள்ளிட்டு போக அதை பார்த்துட்டு அதை மெத்தடில் வெறும் கையால் இயக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தறியை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் முயற்சி பண்ணி இப்போது அதை வெற்றிகரமாக நெசுக்க பார்த்துருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, காலுக்கு வேலை இல்லை, கரண்ட்டுக்கு வேலை இல்லை, படுமரம் திருப்புறதுங்கிற ஒரு கஷ்டமான வேலை, அதுக்கும் வேலை இல்லை, தானாக படுமரம் ரொட்டேஷன் ஆகிடும். வழக்கமான நெசவு செய்யும் போது நூல் சுற்றிய தார் குச்சியை தாங்கிச் செல்லும் நாடா தறியில் வலது இடதுபுறம் சென்று வர வலது கையால் நாடாவை சுண்டிவிடும் கயிறை அடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாடா சென்று வந்ததும் தறி பலகையை காலால் மிதிக்க வேண்டும். ஆனால் காரப்பன் வடிவமைத்துள்ள தறியில் இடது கையால் தறி பலகையை இயக்குவதற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தறியின் மையப்பகுதியில் இரு பக்கத்திலும் பெரிய சக்கரங்கள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து கம்பிகள் மூலம் தறி பலகை இணைக்கப்பட்டுள்ளது. இதனை கையால் இயக்கும் போது சக்கரம் சுழன்று மிதி பலகைகள் இயங்குகின்றன. இந்த தறியில் பட்டு, காட்டன் சேலைகள், லுங்கி, கோரா காட்டன் உள்ளிட்ட அனைத்து வகை துணிகளையும் நெய்ய முடியும். பட்டு சேல் நெய்யலாம், ஜாங்களா டிசைன் கட்டிக்கிட்டிங்கன்னா ஆரணி ரக பட்டு சேல் நெய்யலாம், பெட்ஷீட் நெய்யலாம், ஜம்கால நெய்யலாம், லுங்கி நெய்யலாம், எல்லா ரகமும் நெய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அந்த ப்ரீபேர்ஸ் அதில் கிடைக்கிது அந்த கையால் இயக்கும்போது. இன்னும் இதில் நவீன மாற்றத்தை கொண்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கைத்தறித்துறையில் உருவாக்க முடியும். தமது இந்த கண்டுபிடிப்பை அரசிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமின்றி பலரும் பயன்பெற முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். மத்திய மாநில அரசுகள் நெசவாளர்களுக்கு இலவசமாகவே இதை தறியை கொடுக்கலாம். ஏன்னா அரசுக்கு வந்து தறி கொடுக்கறதோட சரி, மற்ற செலவுகள் எதுவும் அரசு தேவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மின்சாரம் கொடுக்க வேண்டியதில் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே பண்ணிக்குவாங்க. எதிர்காலத்தில் இந்த துறையை நெசவு துறைக்கு நான் கண்டுபிடிச்சது பேட்டர்ன் ரைட், அதாவது காப்புரிமை, அது வாங்க போறேன். வாங்கிட்டு இதை வந்து அரசாங்கத்துக்கே நான் ஒப்படைக்க போறேன். கோவை மண்டலத்தை பொறுத்தவரை சுமார் 1.5 லட்சம் கைத்தறிகள் செயல்படுகின்றன. இங்கு உற்பத்தியாகும் கைத்தறி ரகங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் கைகளால் இயக்கப்படும் கைத்தறி கண்டுபிடிப்பு இந்த தொழிலை மேலும் வளர்ச்சியடைய செய்வதுடன் சுய தொழில் செய்பவர்களை ஊக்குவிப்பதாகவும் அமையும்.